முகுந்தன் முரளி. சவுண்ட் வரல. ஓகே. அனைவருக்கும் வணக்கம். மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் 52வது கருத்தரங்கு வருகை புரிந்துள்ளேன். அனைவரையும் வருக வருக என வரவேற்று எங்களது நிர்வாக குழுவையும் வரவேற்று இன்று தலைமை தாங்கிய ஈரோடு கோபு ஐயா அவர்களையும் வரவேற்று எங்களது சிறப்பு அழைப்பாளர் கோவை நட்சத்திர நாயகன் திரு பாலமுருகன் ஐயா அவர்களையும் வணங்கி என்னுடைய தாய் தந்தையும் என்னோட குருமார்களையும் குலதெய்வத்தையும் வணங்கி உங்கள் முன் என்னுடைய உரையை சமர்ப்பணமாக்குகிறேன். இன்றைய தலைப்பு நட்சத்திர பரிகாரம். நட்சத்திரங்களை பற்றி நம்ம நீண்ட நாட்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு பதிவுலையும் நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இதுவரைக்கும் வந்து நட்சத்திர குறியீடுகள், நட்சத்திர மரங்கள், நட்சத்திர தெய்வங்கள், நட்சத்திரத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகள், எந்த நட்சத்திரத்தில் இயக்குனா என்னென்ன பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு ஒரு புது டாபிக் நமக்கு என்ன அப்படின்னா நட்சத்திரத்தின் கர்ம பதிவு அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து பார்க்குறோம். அதாவது இப்போ ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்க டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற ஒரு விஷயம். ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு கர்ம பதிவை கொண்டது இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்த நவகோள்கள் பிறந்தது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில். இதில் பார்த்தீங்கன்னா சூரியன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர். சந்திரன் மிருகசீர்ஷ நட்சத்திரம், செவ்வாய் உத்ராட நட்சத்திரம், புதன் அவிட்டம் நட்சத்திரம், குரு பூஷ நட்சத்திரம், சுக்கிரன் மகா நட்சத்திரம், சனி ரேவதி நட்சத்திரம், ராகு பரணி நட்சத்திரம், கேது ஆயில்ய நட்சத்திரம். இது வந்து ஒவ்வொரு கிரகங்களும் பிறந்த நட்சத்திரம். இதில் டிஎன்ஏ எனர்ஜி அப்படிங்கிறது நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா சூரியனோட டிஎன்ஏ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அஸ்வினி ஆயில்யம் அனுஷம் பூரட்டாதி இந்த நான்கு நட்சத்திரங்கள் வந்து சூரியனோட நட்சத்திரமா நம்ம சூரியனோட டிஎன்ஏ எனர்ஜியை கொண்ட நட்சத்திரமா சொல்றோம். அதுக்கப்புறம் பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி இந்த நான்கு நட்சத்திரங்களும் சந்திரனோட நட்சத்திரமா சொல்றோம். கிருத்திகை பூரம் மூலம் ரேவதி இந்த நான்கு நட்சத்திரங்கள் வந்து செவ்வாயோட எனர்ஜியா சொல்ற ஐ மீன் கர்ம பதிவு அப்படிங்கிற விஷயம். ரோகிணி உத்திரம் பூராடம் புதனின் கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரங்கள். மிருகசீரிஷம் அஸ்தம் உத்ராடம் குருவின் கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரங்கள். திருவாதிரை திருவாதிரை சுக்கிரன் கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரம், திருவோணம் சுக்கிரன் கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரம், புனர்பூஷம் சனியின் கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரம். இப்ப பாத்தீங்கன்னா சதயம் சுவாதி இதெல்லாம் வந்து ராகுவின் கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரங்கள். இப்போ ஒரு கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரம் ஏன் இந்த டிஎன்ஏ எனர்ஜி மெருங்க செயல்படுது அப்படின்னு பார்த்தா இப்போ டிஎன்ஏ எதுக்காக நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறத வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து நட்சத்திரத்தில் வந்து பரிகாரம் கொடுக்கறதுக்கு எப்படி அப்படின்னா தசா புத்தி தான் ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனுக்கு வந்து தசா புத்தி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக அவங்களுக்கு பண்ணுது அப்படின்னா எந்த ஒரு நிகழ்வுமே தசா புத்தி அடிப்படையாக கொண்டு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஒருத்தர் வராரு நம்மக்கிட்ட அவங்களுக்கு நம்ம பஞ்ச அங்கங்களாக செக் பண்ணி பார்க்குறோம். வாரம் திதி யோகா கரணம் இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்குறோம், எல்லா பாவங்களையும் பார்க்குறோம், எல்லாம் ஓகே எல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் தசா புத்தி வழியாக தான் ஒரு மனிதனுக்கு எந்த ஒரு கொடுப்பனையுமே நடக்கும். தசா புத்தி நல்லா இருந்துச்சுன்னா அவனுக்கு நல்ல நேரம் வருது அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த அவர் கேட்க வர விஷயங்கள் வந்து மேக்ஸிமம் சக்ஸஸ் ஆகும். இந்த தசா புத்தியை நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்னா
ayenda ஒரு grava yenda bhavathala nikkidun first paakra adu lagnathukku etana bhavo adhe mara andha graha lagnathukku endha bhavathukuriya grahama varudhu adu ninda natchathram paakra mukkiyama andha natchathra adhipathi nalla iruka andha bhavam nalla iruka graham nalla iruka paakanum inga graha bala romba romba avasiyam idhila innona vishayam graham abingiradhu vandute ipo udharanama solra suryan irukkar or mesha lagname varanga namakitta mesha lagnathukku anjam adhipathiya varavaru suryan lagnathile irukkar appo lagnathile சூரியன் வந்து அஸ்வினில இருந்தா அதோட எனர்ஜி அப்படிங்கற சொல்லக்கூடிய கர்ம பதிவு அப்படிங்கறது வந்து அஸ்வினிக்கு சூரியனேதான் அப்ப அந்த சூரிய திசையில அவருக்கு என்னலாம் பிளஸ் நடக்கும் அப்படினா அவர் ஆல்ரெடி திருகோணாதிபதியா வராரு நமக்கு முன்னால பேசினவங்க சொன்ன மாதிரி எல்லாம் அது வந்து ஆண் ராசி பெண் ராசி அதே மாதிரி அருள் ராசி பொருள் ராசி பார்க்கறோம் எந்த வீட்ல இருக்கு அப்படிங்கற பார்க்கறோம் நெருப்பு தத்துவத்துல இருக்கு அப்ப இந்த கிரகத்துக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லக்கூடிய பரிகாரமா என்ன பண்ணுவோனா நெருப்பு தத்துவத்துல இருக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு வழிபாடு செய்யிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நெருப்பு அப்படிங்கும்போது ஒரு ஆலய வழிபாடு அப்படி நாம சொல்லும்போது போய் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த நட்சத்திர ரீதியா இப்ப சூரியன் அஸ்வினிலே நிக்கும்போது என்ன சொல்றோம் அஸ்வினி நட்சத்திரத்தனக்கி நீங்க ஒரு சிவன் கோவிலல போய் வழிபாடு பண்ணுங்க சூரியனுக்குரிய மந்திரங்கள் சொல்லுங்க சூரிய வழிபாடு பண்ணுங்க யாகம் பண்ணுங்க நெருப்பு தத்துவத்துல இருக்கறனால யாகம் பண்ணுங்கன்னு சொல்றோம் அதோட எனர்ஜி எடுத்துட்டா சூரியனாவே இருக்கு அப்ப அந்த பரிகாரங்களை நம்ம ஒரு நாலு வகையா பிரிக்கிறோம் என்ன அப்படினா ஒரு மனிதன் வந்து ஒரு தசா புத்தி அவங்களுக்கு கொடுப்பனே இல்ல இல்ல ஒருவேளை நல்லதே இருந்தா கூட மேலும் அவங்களுக்கு வளம் பெறக்கு ஒரு வழிகாட்டுதல் வேணும் அப்படினா பரிகாரம் எப்படி கொடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்துல நிக்குது அந்த நட்சத்திர அதிபதி அதோட தொடர்பு பெற்ற வீடுகள் 1 5 9 திருகோண பாவங்களை பார்க்கறோம் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கிரகம் எங்கெல்லாம் பாக்குது அந்த கிரகத்தை எந்த கிரகங்கள் என்னென்ன பாவத்துல இருந்து பாக்குது இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த நட்சத்திர நாதன் இப்ப அஸ்வினினா கேது இல்லையா நட்சத்திர நாதன் கேது எந்த இடத்துல இருக்கார் அந்த ராசிக்கு அதாவது அந்த ஜாதகருக்கு அவர் சிறப்பா இருக்காரான்னு பார்க்கணும் இன்னொரு விஷயம் அஸ்வினிக்கு வந்து சூரியன் எனர்ஜின்னு சொல்லியாச்சு அப்ப சூரியன் அப்படினாவே என்னங்க மருந்து மருத்துவம் இல்லையா அப்ப ஆலய வழிபாட்டுல சிவன் வழிபாடு சூரியனுடைய வழிபாடு பண்றோம் அவங்கள மந்திரம் அந்த சூரியனுக்குரிய மந்திரங்கள் காயத்ரி மந்திரம் இந்த மாதிரி சொல்லிடுறோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கர்ம பரிகாரம் இருக்கு கர்ம பரிகாரம் அப்படின்னா செய்யக்கூடிய செயல்கள் என்ன பண்ண சூரியன்னா யாரு தந்தை இல்லையா சூரியனா தந்தை அப்ப தந்தை வயதில் உள்ள நபர்களுக்கு இவங்க இவங்கனால முடிஞ்ச உதவிகள் செஞ்சுட்டு வரணும் அப்படிங்கிறது வந்து அவங்க செய்யக்கூடிய செயல்கள் தர்ம பரிகாரம் எடுத்துக்கிட்டா ஏழை மக்களுக்கு மருத்துவம் இல்லையா சூரியனா மருந்து இல்லையா அப்ப ஏழை மக்களுக்கு மருத்துவ உதவி மருந்து வாங்கி தரது இந்த மாதிரி செய்யும் போது அந்த சூரியனோட எனர்ஜி இன்னும் ஸ்ட்ராங் ஆகி இவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல சூரியனோட சூரியன்னா என்னங்க அந்தஸ்து புகழ் கௌரவம் அரசாங்க வேலை இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு அப்ப இதுல வந்து அவங்களுக்கு பிளஸ் ஆகும் அடுத்தது பாத்தீங்கன்னா சந்திரனோட கர்ம பதிவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பரணி மகம் கேட்டை உத்திரட்டாது இந்த நான்கு நட்சத்திரங்கள் வந்து சந்திரனின் கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரமா இருக்கு இப்ப இதுல ஒருவேளை கேட்டை நட்சத்திரத்துல இருந்து ஒருத்தருக்கும் ஒரு தசா நடக்குது உதாரணம் விருஷிக லக்னம் குருவே கேட்டையில இருக்கார் குரு ரெண்டாம் அதிபதி ஐந்தாம் அதிபதியா இருக்காரு இவங்க ஒரு குழந்தை சார்ந்த கேள்வி கேட்கறாங்க என் குழந்தை படிக்குமா இல்ல இவங்களுக்கு பொருளாதார உயர்வே கேட்கறாங்க அப்படின்னா இந்த குரு தசை எவ்வளவு வருஷம் 16 வருஷம் குரு தசை அப்ப அந்த 16 வருஷத்துல எப்படி ஏற்ற இருக்கு அப்படின்றது இருக்கு இந்த குருவை பார்க்கக்கூடிய கிரகங்கள் அதே மாதிரிதான் நம்ம எல்லா பாவங்களையும் அனலைஸ் பண்றோம் ஆனா சிம்பிளான விஷயம் என்னன்னா பொதுவா நட்சத்திர பரிகாரம் கொடுக்கும்போது என்ன பண்ணுவோம் கேட்டைக்கு கேட்டைக்கோட உணவு பொருளை தானமா தர சொல்லுவோம் அப்போ கேட்டையோட எனர்ஜின்னு பார்க்கும்போது சந்திரனா அந்த இடத்துல எப்படி எடுக்கணும் பரிகாரம் அப்படின்னா சந்திரன் அப்படின்னா தாய்மார்கள் இல்லையா அப்ப காலபுருஷ தத்துவத்துல அது எட்டாம் வீடு அப்ப எட்டாம் வீடு அப்படிங்கிறது என்ன கழிப்பறை இல்லையா நம்மளோட இதுல கேட்டைனாலும் கழிவறையை தான் குறிக்கும் அப்ப கழிப்பறை செய்யும் தொழிலாளர் கழிப்பறை சுத்தம் செய்யும் தொழிலாளர்கள் துப்புரவு தொழிலாளர்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு தேவையான உதவிகளை நீங்க செஞ்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த சந்திரன் வந்து பொதுவா விருஷிகத்துக்கு 9 அதிபதியா வராது அப்ப அது கோவில் அப்படின்னு சார்ந்த இடம் அப்படிங்கிறோம் அப்ப கோவில்கள்ல வேலை செய்யக்கூடிய ஏழை தாய்மார்கள் எடுத்துக்கலாம் இன்னொரு விஷயம் சந்திரனா மனோகரகன் இல்லையா அப்போ மனம் நலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நோயாளிகளுக்கு உதவி செஞ்சுட்டு வர்றது அப்படிங்கிறது வந்து இந்த சந்திரனுக்குரிய பரிகாரமா நம்ம கொடுக்கலாம் இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது நட்சத்திரத்தையோ இல்ல கர்ம பதிவையோ வச்சு நம்ம உடனே எடுத்துட முடியாது பாவங்களையும் பார்க்கணும் கிரக பலம் ரொம்ப முக்கியம் என்ன லக்னமோ அந்த லக்னத்துக்கு அந்த தசாநாதன் வந்து சுபரா அசுபரா இந்த மாதிரி விஷயத்தையும் பார்க்கணும் அடுத்தது செவ்வாயின் கர்ம பதிவு இப்ப செவ்வாயோட கர்ம பதிவு பாத்தீங்கன்னா கிருத்திகை பூரம் மூலம்
ரேவதி. இந்த நான்கு நட்சத்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயின் கர்ம பிரிவு கொண்ட நட்சத்திரங்கள். அப்போ செவ்வாய் அப்படின்னாவே என்னங்க, எல்லாமே வேகமா போகக்கூடிய ஒரு விஷயம். அதோட கர்ம பதிவு நட்சத்திரங்களை எடுத்து பாருங்களேன். கிருத்திகை எங்க இருக்கு? கிருத்திகை மேசத்திலயும் ரிஷபத்திலயும் இருக்கும். காலபுருஷனும் ஒன்னாம் வீடு ரெண்டாம் வீடு. அடுத்தது பூரம் பாத்தீங்கன்னா அஞ்சாம் வீடு. மூலம் அப்படிங்கறது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒன்பதாம் வீடு. அடுத்தது ரேவதிங்கும் போது பன்னிரெண்டாம் வீடு. அப்ப என்னெல்லாம் பாவங்களே இங்க ஒன்னு அஞ்சு ஒன்னு ரெண்டு அஞ்சு ஒன்பது பன்னெண்டு இந்த பாவங்கள் காலபுருஷ தத்துவத்துல அந்த நட்சத்திரங்களை இயங்கும். செவ்வாயின் கர்ம பதிவு இருக்கும்போது அப்போ இவங்களுக்கு ரேவதியிலேயே ஒரு செவ்வாய் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப ரேவதிங்கும் போது செவ்வாய் இருக்கும்போது என்ன ஆகும்? அதுல வந்து இன்னொரு விஷயம், ரேவதியில செவ்வாய் இருந்தா அது அங்க வேதகன் சொல்லுவோம், அது ஒரு கான்செப்ட். ஆனா இந்த இடத்துல அவருக்கு செவ்வாய் தசம் சரியில்லை அப்படிங்கும் போது செவ்வாய்னா என்னங்க? ரத்தமா? அப்போ ரத்தம் பரிசோதனை செய்யக்கூடியவங்களுக்கு வந்து உதவி செஞ்சுட்டு வர்றது. செவ்வாய்னா சகோதர காரகத்துவம் வருமா, சகோதரர்களுக்கு உதவி செய்யறது. நம்மளோட உடல் நிலையில என்ன என்ன சொல்லுவோம்? செவ்வாய்க்கு வந்து ரத்தம் தான். அப்போ நமக்கு நாமே அடிக்கடி ரத்த பரிசோதனை செஞ்சிட்டோம்னா அந்த செவ்வாயோட வீரியம் கம்மியாகி நமக்கு ஒரு நல்ல பலனை கொடுப்பார் அப்படின்னு சொல்றது. அடுத்தது புதனோட கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரங்கள் பாத்தீங்கன்னா ரோகிணி உத்திரம் பூராடம். அப்ப அந்த ரோகிணி உத்திரம் பூராடம்ல ஒரு கிரகம் நின்று தசை நடத்துது அப்படிங்கும் போது இந்த தசாநாதன் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கும் போது நம்ம அத அந்த ரோகிணி உத்திரம்னா புதன் அப்படின்னாவே யாருங்க? நம்மள மாதிரி ஜோதிடர்கள், கணக்கர், இந்த மாதிரி ஒரு வழிகாட்டுதல் இருக்கிறவங்க, ஐயா சொன்ன மாதிரி காலபுருஷத்துக்கு மூணு ஆறு கூடியவன் புதனா வர்றாரு. அப்போ ஆறுனா சர்வீஸ் ஓரியன்ட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணலாம். கம்யூனிகேஷன் தொடர்புல இருக்கிறவங்க, தபால் தொடர்பு இந்த மாதிரி இருக்கிறவங்க, பயணம், சிறு தூர பயணம் போவோம் இல்லையா, அந்த நேரத்துல யாரோ ஒருத்தர் வராங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்யலாம். புதன்னா திருநங்கைகள், திருநங்கைகளுக்கு நம்ம அடிக்கடி உதவி செஞ்சு அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தோம்னா நமக்கு அந்த தசையில ஒரு சிறப்பு இருக்கும். இன்னொரு விஷயம், புதன்னா நரம்புகளுக்கு காரணமா, அப்ப நரம்பு சம்பந்தமான காலபுருஷத்துக்கு அது ஆறாம் வீடா இருக்கு. அப்போ நரம்பு சம்பந்தமான விஷயத்துல பிரச்சனை உள்ள நோயாளிகளுக்கு நம்ம உதவி செஞ்சுட்டு வந்தாவே அந்த புதனுடைய தோஷம் நிவர்த்தி பெறும். புதன்னா தாய் மாமனா வர்றாரா, அப்ப தாய் மாமன் உறவுக்கு நம்ம உதவி செய்யணும் அப்படிங்கிற விஷயம்தான். அடுத்தது குருவின் கர்ம பதிவுன்னு எடுத்துட்டா மிருகசீர்ஷம் அஸ்தம் உத்ராடம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் வந்து குருவின் கர்ம பதிவு பெற்றது. அப்ப குரு அப்படின்னாவே யாருங்க? நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளோட குடும்பத்துலனா குழந்தை. நம்ம குழந்தைய நல்லா கவனிச்சிட்டாவே இந்த குரு நமக்கு நல்லபடியா இயங்குவார். அடுத்தது நமக்கு வழிகாட்டியா இருக்கிற அத்தனை பேருமே குருமார்கள் தான். சாதாரண பறவையில இருந்து ஒரு இன்னைக்கு நம்ம சந்திக்கக்கூடிய நபர் வரைக்கும் அத்தனை பேருமே நமக்கு ஒரு குரு தான். ஏன்னா ஒரு விஷயத்த நமக்கு கத்துக் கொடுக்கறவங்க நம்ம குருவா நினைக்கணும். அப்ப அவங்கள நம்ம வணங்கணும், அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். இன்னொன்னு, குரு அப்படிங்கிறது காலபுருஷத்துல ஒன்பது பன்னெண்டு வீட்டுக்குடையவர். ஒன்பதுனா கோவில்கள், பன்னெண்டுனா ஆதரவற்ற இல்லங்கள். அப்ப ஆதரவற்ற இல்லங்கள் இருக்கக்கூடிய ஏழை குழந்தைகளுக்கு நம்ம எந்த அளவுக்கு உதவி செய்யணுமோ அந்த அளவுக்கு இந்த குரு தசையில வர, அதாவது குருவின் கர்ம பதிவுல ஒரு கிரக தசை நடத்துறது வந்து கெடுபலன் குறையும் அப்படிங்கறதுதான். அதுக்கப்புறம் சுக்கிரன் நட்சத்திரம், திருவாதிரை திருவோணம் இதெல்லாம் வந்துட்டு சுக்கிரன் கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரங்கள். சித்திரை இதெல்லாம் வந்துட்டு, அப்போ பொதுவாகவே சித்திரை நட்சத்திரம்னா புதிய ஆடைன்னு சொல்றோம். இப்போ ஒரு கிரக சித்திரையிலேயே இருக்கு, அது சுக்கிரனோட எனர்ஜியாகவும் இருக்கு. அப்போ நம்ம அந்த கிரகம் வந்து நமக்கு பாவக ரீதியாக கெட்டு போயிருந்ததுன்னா அது தசாபுத்தி நடத்துது அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணும்? புதிய ஆடைகள் யாருக்கு தரணும் அப்படின்னா சித்திரை நட்சத்திரம் காலபுருஷனுக்கு ஆறு ஏழு வீட்டுக்குடியதா இருக்கு. அப்போ என்ன அப்படின்னா அந்த திருமணம் ஆகக்கூடிய இளம் பெண்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம ஒரு ஆடை தானம் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்களா. அப்ப ஆறாம் இடம் அப்படிங்கும் போது ருணரோக சத்துருஸ்தானம், அந்த ஸ்தானத்துல அந்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் வருது. அப்ப அங்க என்னன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மருத்துவமனையில ஒரு ஏதோ ஒரு விதத்துல ஒரு மருத்துவ உதவி தேவைன்னு அவங்க இருக்கிறவங்களுக்கு போய் நீங்க அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு பிரசவமே இருக்கு, ஒரு சின்ன குழந்தை பிறந்திருக்கு, பெண் குழந்தையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல அந்த ட்ரெஸ் கொடுக்கும்போது அதோட கர்ம பதிவோட இது நமக்கு வந்து மைனஸா இருக்கிற விஷயம் பிளஸ் ஆகும். இது இன்னொன்னு, திருவோணம்ங்கிறது மகர வீட்டுல இருக்கு. அப்ப மகரம்னாவே பொதுவா யாரோட வீடுன்னு நம்ம சொல்லுவோம்? பொதுவா அது வந்து பத்து காலபுருஷனுக்கு பத்து சனியோட வீடு, அந்த வெட்டியான அந்த மாதிரி சம்பந்தப்பட்டவங்களுக்கு. இன்னொன்னு டோபின்னு சொல்லுவோம் இல்லையா, சலவை தொழிலாளி. அந்த சலவை தொழிலாளி வீட்டுல யாராவது ஒருத்தங்க திருமணம் ஆகறதுக்கு காத்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த உதவியை செஞ்சுட்டு வரும்போது நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது. இன்னொன்னு வந்து திருவாதிரை. திருவாதிரை அப்படின்னா என்னங்க? திருவாதிரை அப்படின்னாவே அது
நாட்டியம் அப்படிங்கிறோம் இல்லையா, அந்த நட்சத்திரம் வந்து பொதுவாக வந்து என்னதுன்னா கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு, நாட்டியத்துக்கு வந்தது. அப்போ யாராவது டான்ஸ் கத்துக்கிற பொண்ணுங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம வந்து ஆடை தானமா கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாம சுக்கரன்னா என்னங்க, ஆடம்பர பொருட்கள் நிறைய இருக்கு, வாசனை திரவியங்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ அலங்கார பொருட்களா வந்திருக்கிற இப்போ நிறைய விஷயங்கள், இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஜுவல்ஸ், ஃபேன்சி ஜுவல்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது அந்த கிரகம் அங்கிருந்து தசை நடத்தும் போது நமக்கு கெடுபலனை குறைச்சி நல்லது பண்ணும் அப்படிங்கிறதா. அடுத்து சனியின் கர்ம பதிவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு புனர்பூஷம், புனர்பூஷம் வந்துட்டு சனியின் கர்ம பதிவு கொண்டது. புனர்பூஷம் அப்படின்னாவே எங்க இரண்டு ராசி இருக்குன்னா காலபுருஷன் 3-4, மிதுனம், கடகம். அப்போ மிதுனம் கடகம் அப்படின்னாவே என்ன, மிதுனம்னா என்னங்க, ஒரு சிறுவூர பயணம். அப்போ ஒரு ஆட்டோல போறோம், ஆட்டோல போகும்போது அந்த ஆட்டோ டிரைவர் ஒரு தொழிலாளி தானே, அவர் ஒரு சிறு தொழிலாளி. ஆட்டோனா 3-ஆம் பாவம் வருது இல்லையா, அப்போ ஒரு 100 ரூபாய் சார்ஜ் வருதுன்னா ஒரு 10 ரூபாய் கூட சேர்த்து நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி ஒரு விஷயம் என்னன்னா சுமை தூக்கும் தொழிலாளர்கள் ஃபர்ஸ்ட் எல்லாம் இருப்பாங்க, அந்த போர்ட்டர் அந்த மாதிரி. அதே மாதிரி மூட்டை தூக்குவாங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம முடிஞ்ச அளவு உணவு தரலாம், இல்லைன்னா இந்த 4-ஆம் பாவத்தையும் கனெக்ட் பண்றதுனால ஆடை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப என்ன பண்ணுவோம், இந்த துண்டு தருவாங்க, தோல்ல போடுற துண்டு எடுத்து அந்த மாதிரி தானமா கொடுக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவிட்ட நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் சனியின் எனர்ஜி கொண்டது. அவிட்ட வந்து இணைக்கிற வீடு வந்து 10-11 இணைக்குது. நம்மளோட லக்னம் இதே அது என்ன பவன் பார்க்கணும். ஆனா இது 10-11, 10-னாவே தொழில் இல்லையா, நமக்கு இருக்கிற தொழிலாளர்களுக்கு நல்லா நம்ம பார்த்துக்கிட்டாவே நம்ம தொழில் நல்லா வளர்ச்சி வரும். 11-னா கணுக்கால் இல்லையா, அப்ப கணுக்கால் வியாதி உடையவங்களுக்கு ஹெல்ப் பண்றது. அதே மாதிரி கொலுசு தானமா கொடுத்தோம்னா யாரோ ஒருத்தர் அந்த வீட்டுல நம்ம நண்பர்களோட குழந்தைகளுக்கு கொலுசு தானமா கொடுக்கலாம், அப்படி கொடுக்கும்போது இதாகும். அதே மாதிரி சுவாதி வந்து சனியோட எனர்ஜி, சுவாதி இருக்கிறது வந்து காலபுருஷ தத்துவத்துல 7-ஆம் வீடு. அது நம்ம லக்ன ரீதியா என்ன வீடுன்னு பாக்கணும். இப்ப எக்ஸாம்பிள் சிம்ம லக்னம்னா அது 3-ஆம் வீடு, அப்ப 3-7 கனெக்டிவிட்டி பாக்கணும். அப்ப என்னன்னா 7-னா திருமணமா சொல்றோமா, 3-ஆ அப்ப திருமணத்துக்குன்னு சொல்லி திருமண அரேஞ்ச் பண்றவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இல்லைன்னா திருமண மண்டபத்துல வேலை செய்யக்கூடிய சின்ன சின்ன தொழிலாளிகளுக்கு உதவி செய்யறது அப்படிங்கிறது. இதே கன்னியா லக்னமா இருக்கு, கன்னியா லக்னத்துக்கு சுவாதியில ஒரு கிரகம் நின்று தசை நடத்துது அப்படின்னு சொன்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உணவு, அந்த சிறு வியாபாரிகள், 7-ஆம் இடம்னா சிறு வியாபாரிகள் வரும் இல்லையா, அப்போ காலபுருஷனுக்கு 7 சிறு வியாபாரிகள், இவங்களோட லக்னத்துக்கு 2, அப்ப 2னா உணவு. அப்ப சிறு வியாபாரிகளுக்கு அடிக்கடி இவங்க உணவு கொடுத்துட்டு வந்தாங்கன்னா அந்த தசை நல்லா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சுவாதி நட்சத்திரத்துல இப்ப ராகு தசை நடக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஒருவேளை ராகு தசை 2ல ராகு இருக்கு, எனக்கு தசை நடத்துது, எனக்கு பணம் வருமா, பிரச்சனையா இருக்கு அப்படின்றாங்கன்னா நம்ம இதை சொல்லலாம், நீங்க சிறு வியாபாரிகளுக்கு அதுலயும் ராகு அப்படின்னாவே வேற்று மதத்தவர், வேற்று மொழியினர். அப்ப வேற்று மதம் வேற்று மொழி பேசக்கூடிய ஒரு இனம் சார்ந்தவங்களுக்கு உணவு எந்த அளவுக்கு நீங்க கொடுக்குறீங்களோ, அப்ப சுவாதிக்குரிய உணவு பொருளை நம்ம என்ன சொல்லுவோம்னா காஃபிக்கு சொல்லுவோம், காஃபி, உலர் திராட்சை, இந்த மாதிரி விஷயங்கள். அட்லீஸ்ட் நீங்க காஃபியாவது வாங்கி கொடுங்க. அவங்க காஃபி யாருக்குமே, நம்ம ஒரு சின்ன தலைவலி வந்துட்டா கூட ஒரு காஃபி குடிச்சா ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு உணர்றோம். அப்ப அந்த காஃபி அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்க சாப்பிட்டோடனே புத்துணர்ச்சி பெறுவாங்க. அந்த மாதிரி நமக்கு கிரக ரீதியா ஏற்படக்கூடிய பாதிப்பு ஒரு உணவு மூலமா இவங்களுக்கு ஒரு கொடுப்பினையை கொடுக்கும். அப்ப என்ன லக்னம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும், அந்த லக்னத்துக்கு தசாநாதன் நின்ற வீடு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரு காலபுருஷ தத்துவத்துல 8-ஆம் வீடு, என்ன நட்சத்திரத்துல இருக்காரு, அந்த நட்சத்திர உணவு, அதோட எனர்ஜின்னு சொல்லக்கூடிய டிஎன்ஏ, இந்த விஷயங்களை பார்த்து ஒரு நட்சத்திர ரீதியா ஒரு பரிகாரம் எடுக்கலாம். இன்னும் ராகுக்கு சொல்லல, ராகு அப்படின்னாவே வந்து பூச நட்சத்திரம் ராகு, விசாக நட்சத்திரம் ராகு, அதுக்கப்புறம் சதய நட்சத்திரம் ராகு, இந்த 3 நட்சத்திரங்கள் வந்து டிஎன்ஏ எனர்ஜியில வந்து ராகு சம்பந்தப்படுது. இப்போ விசாக நட்சத்திரத்துல ஒருத்தருக்கு தசை நடக்கு, விசாக நட்சத்திரம் அப்படின்னா உணவு பொருள் வந்து சப்போட்டான்னு சொல்றோம், கருவேப்பிலை சாதம் சொல்றோம். அதே மாதிரி முஸ்லீம் நபர்களுக்கு அடிக்கடி நம்ம அந்த சப்போட்டா பழம் வாங்கி தானமா கொடுத்துட்டு வந்தோம்னா அது ஒரு ஹெல்ப் பண்ணும். விசாகம்னா காவடின்னு சொல்லுவோமா, அப்ப அந்த காவடி எடுக்கும்போது என்ன பிரம்மாண்டமான காவடி எடுத்து, நிறைய பேர் பெரிய காவடி எல்லாம் வச்சிருப்பாங்க, எங்க ஊர் சைடுல எல்லாம் சொல்லுவாங்க 6 முக காவடின்னு. அப்ப அந்த காவடிக்குரிய விஷயங்கள் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்ப என்ன, ராகுனாவே என்ன, நிறைவு கிரகம் இல்லையா, காற்று கிரகம் அதான, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அந்த மாதிரி பூஜை எல்லாம் பண்ணும்போது ஹெல்ப் பண்றது அப்படிங்கிறது. பூசத்துல இருக்கும்போது பூசம்னா என்னங்க, வேல், அப்ப பூசம்னா வேல், அப்ப வேல் பூஜை, வேல் மாறல், இந்த மாதிரி விஷயங்கள் படிச்சுட்டு அது எப்படி படிக்கணும் அப்படின்னா
ஒரு மந்திர உச்சாரணம் நம்ம வந்து ஃபாஸ்டா சொல்ற மாதிரி. ராவண பிரம்மாண்டத்தை தானே கொடுப்பாரு. அதே மாதிரி சதயம் அப்படின்னா என்னங்க, சதயம் எங்க இருக்கு, கும்பத்துல இருக்காரு. அப்ப கும்பம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரியாதை அப்படி இல்லையா, கும்பாபிஷேகம் ஆகலையா, அந்த மாதிரி நேர்க்கல இந்த சதயத்துல ராகு இருந்து பண்றாரு அப்படின்னா அதுக்குரிய விஷயங்கள் வந்து தானமா கொடுக்கணும். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா கேதுக்கு வந்து டிஎன்ஏ எனர்ஜி கிடையாது. அப்போ இந்த டிஎன்ஏ அப்படிங்கிற ஒரு விஷயம், கர்ம பதிவு அப்படிங்கிறது வந்து சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி ராகு இந்த மாதிரி விஷயங்களுக்கு எந்தெந்த கிரகம் தசை நடத்துது, அந்த தசானாதன் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த எனர்ஜி அப்படிங்கிற விஷயத்த பார்த்து இந்த மாதிரி நட்சத்திர வழியா பரிகாரம் எடுத்தோம்னா எல்லாமே சக்சஸ் ஆகும். நட்சத்திர பரிகாரங்கள் தலைப்பு கொடுத்த என்னோட தலைவர் திரு மூனன் மொழி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான முறையில் சிறப்பான கருத்துக்களை, அழகான முறையில் அற்புதமான முறையில் கருத்துக்களை தெரிவித்த நம்முடைய தனபாக்கியம் மேடம் அவர்களுக்கு இப்பொழுது நமது ராஜாசங்கர் ஐயா அவர்கள் இப்பொழுது பொன்னாடி போட்டி சிறப்பு செய்ய இருக்கின்றார். அனைவரும் கைத்தட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மிக சிறப்பு. அடுத்த பேச்சாளராக திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்க தலைவர் மற்றும் ஜோதிட துறைக்கு நல்ல ஒரு